விஜிஓ கார்ட்டின் சார்பாக அனைவருக்கும் இனிய மதிய வணக்கங்கள். இன்றைக்கி வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அழகான பிள்ளையாரை பற்றி தாங்க இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம். பிள்ளையார் அல்லது விநாயகர் அப்படின்னு இந்து சமய கடவுள்களில் பெரும்பாலானோரால் வழிபடும் முதன்மை கடவுள் தாங்க விநாயகர். விநாயகர் வழிபாடு வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவிலும் நேபாளத்திலும் வந்து முழுவதாக காணப்படுகிறது. இவர் வந்து பார்த்திங்கன்னா கணபதி, ஆனைமுகன் அந்த மாதிரி இவருக்கு வந்து பல பெயர்கள் வந்து இருக்குது. இன்றைக்கு அந்த விநாயகரை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இவரோட பெயர் வந்து பார்த்திங்க அப்படின்னா விநாயகர், சர்வாயுதர், மயூரேசர், கபிலர், விகடர், கணபதி, ஐங்கரன், ஆனைமுகன் அந்த மாதிரி நிறைய பெயர்கள் வந்து இருக்குது. சமஸ்கிருத மொழியில் இவரை வந்து கணேஷா அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. இவரோட மந்திரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓம் கணேஷாய நமக அப்படின்றது. ஆயுதம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாசம், அங்குசம், தந்தம், வேதாளம், சக்தி, வேல், அம்பு, வில், சக்கரம், கத்தி, கேடகம், சம்மட்டி, கதை, நாகபாசம், சூளம், குந்தாளி, மழு முதலான அனைத்து ஆயுதங்களும் வந்து இவரோட ஆயுதத்தில் வந்து சேர்க்கப்படுது. இவரோட துணை வந்து பார்த்திங்க அப்படின்னா சித்தியும் புத்தியும் தான் இவரோட துணை. இவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிவபெருமானுக்கும் பார்வதிக்கும் அழகான ஒரு புதல்வனாக பிறந்தார். இவரோட சகோதரன் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட முருகப்பெருமான். இவருக்கு வந்து இவரோட குழந்தைகள் பார்த்திங்க அப்படின்னா சுபன், லாபன், சந்தோஷி மாதா இவங்க தான் வந்து இவரோட குழந்தைகள். வாகனம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சுண்டலி. இவருக்கு வந்து ரெண்டு நூல்களில் வந்து இவரோட வரலாறு இருக்குது. இவரோட சமயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கணாதிபத்தியம் அப்படின்ற சமயத்தில் தான் இவர் வந்து இருந்திருக்காரு. இவர் வந்து பார்த்திங்கன்னா 32 பிரிவுகளாக இவரை வந்து பிரிக்கிறாங்க. அதில் வந்து அந்த 32 வகையான விநாயகருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ஷோரூமில் பல்வேறு வடிவத்தில் வந்து வடிவமைச்சு வச்சுருக்கிறாங்க. ரொம்ப யூனிக்கான, ரொம்ப மைன்யூட்டான கார்விங்ஸோட பல வகை விநாயகர் வந்து நம்மக்கிட்ட இருக்காங்க. அதாவது ராஜ அலங்கார விநாயகர், அதுக்கப்புறம் வந்து மாடர்ன் கணேஷா அந்த மாதிரி வந்து நிறைய விநாயகர் வந்து நம்மக்கிட்ட இருக்குங்க. ஸோ வாங்க என்னென்ன விநாயகர் இருக்குதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்க்குற விநாயகர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அழகான 3-tone வடிவமைக்கப்பட்ட விநாயகருங்க. இவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா கோட்டிங்கு ப்ளஸ் வந்து கோல்டன் கோட்டிங், அதுக்கப்புறம் வந்து பிராஸ், இது 3 கலரும் ப்ளஸ் பிளாக் ஆண்டிக்கும் சேர்ந்து இவரை வடிவமைச்சிருக்காங்க. இவரோட அணிகலன் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அழகான கோல்டன் கோட்டிங்கில் வடிவமைச்சிருக்காங்க. பின்னாடி இருக்கிற இவரோட சக்கரமும் சரி இவரோட பேஸும் பார்த்திங்க அப்படின்னா ஒரே கலரில் வந்து வடிவமைச்சிருக்காங்க. இவர் கையில் இருக்க சக்கரமாகட்டும் சங்காகட்டும் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பிராஸில் வந்து கோல்டன் கோட்டிங் ஹைலைட்டாக தெரிகிற மாதிரி ரொம்ப வந்து தத்ரூபமாக வந்து வடிவமைச்சிருக்காங்க. இவரோட கையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கையில் லட்டும், இவரோட வலது கையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த லாபத்துக்குரிய அந்த சிம்பிள் வந்து போட்டிருக்க மாதிரி இவரை வந்து வடிவமைச்சிருக்காங்க. கீழே இவரோட பேஸ் பார்த்திங்க அப்படின்னா அழகான தாமரைப்பூ, அதாவது ஒரிஜினல் லோட்டஸில் இவர் உட்காந்துருக்க மாதிரி வடிவமைச்சிருக்காங்க. இவரோட வாகனமான எலி வந்து இவரை தேடி ஏறி போகிற மாதிரியான ஒரு தத்ரூப வடிவமைப்பை வந்து இந்த சிலையில் வந்து கொடுத்துருக்காங்க. இவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா பகடி கணேஷான்னு சொல்லுவாங்க. இவர் வந்து ராஜ கணேஷான்னு சொல்லுவாங்க. அழகான ராஜ அலங்காரத்தோட இவர் வந்து வடிவமைச்சிருக்காங்க. அவரோட மேலே வந்து கிரீடத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அழகான முண்டாசு கட்டி மயில் இறகோடு வந்து இருக்கிற மாதிரி வடிவமைச்சிருக்காங்க. கீழே வந்து பார்த்திங்கன்னா இவரோட வாகனமான எலி வந்து இவரை வந்து வணங்குற மாதிரி அழகான ஒரு ராஜ அலங்காரத்தோட நல்ல கம்பீரமாக உட்காந்துருக்கிற மாதிரியான ஒரு வடிவமைப்பை வந்து இதில் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து இந்த வீடியோவில் வந்து நிறைய விநாயகர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ உங்களுக்கு வந்து இதில் எந்த விநாயகர் பிடிச்சிருக்கோ அந்த விநாயகரை வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்களுக்கு எந்த விநாயகர் வேணும் அப்படிங்கிறத
மேலே தெரியற நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணீங்க அப்படின்னா அந்த விநாயகரை பற்றின விளக்கங்கள், அதோட ஹைட்டு வெயிட்டு எல்லாமே வந்து அதோடய ப்ரைஸோடு உங்களுக்கு வந்து நாங்கள் வித்தின் 2 மினிட்ஸில் உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் இந்த விநாயகர் இல்லாமல் வேற ஏதாவது உங்களுக்கு யூனிக்கான விநாயகர்ஸ் வேணும், ஒரு 1 ஃபீட்டுக்கு மேலே உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணணும் அப்படின்னா கீழே வந்து எங்கள் ப்ராடக்ட் மேனேஜர் நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச விநாயகர் வந்து நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து எந்த இடத்துல இருந்தாலும் நம்மளுக்கு வந்து கொரியர் ஃபெசிலிட்டி இருக்குது. ஸோ நீங்கள் கேட்குற இடத்துக்கே வந்து விநாயகர் உங்களை தேடி வர அளவுக்கு நம்மளால் பண்ணித்தர முடியும். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் மேலே தெரிகிற நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம ஷோரூம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா காலப்பட்டி மெயின் ரோட்டில் குறும்பப்பாளையத்தில் வந்து ஏர்போர்ட் ரோட்டில் வந்து நம்ம கோயம்புத்தூரில் அமைஞ்சிருக்கு. உங்களுக்கு வேணும் நேரடியாக வந்து பார்க்கணும் அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக நேரடியாக வந்து நம்மளோட இதை வந்து நீங்கள் பார்க்கலாம். நன்றி.